வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெலைக்கணம் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம், லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. தினசரி ராசிபலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 27/9/2020 செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சார்பர் வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி, தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் பிறந்த நாள், வளர்பிறை ஏகாதசி, திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் பல்லக்கில் பவனி, ஸ்ரீவுத்தூர் ஸ்ரீ பெரிய பெருமாள், உப்பிலியப்பன் கோவில் சீனிவாச பெருமாள் ரத உற்சவம், உலக சுற்றுலா தினம். ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம், காலை 6 முதல் 7 வரை. ஞாயிற்றுக்கிழமை கௌரி நல்ல நேரம், காலை 10:45 முதல் 11:45 வரை. ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம், மாலை 4:30 முதல் 6 வரை. வியாழக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா திருவாதிரி மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ராசி கட்டம் பார்த்தோம்னா, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசு கட்டத்திலே சனீஸ்வர பவானும் வியாழபவானும் இருக்கிறார்கள். ராசிபலம் பார்க்கலாமா? அன்பான மேசராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம், வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், காரிய வெற்றி கைகூடும், புதிய கடன் சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு சிலருக்கு தொலைகள் ஏற்படலாம், விழிப்பாக செயல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், வண்டி வாகனங்களிலே விழிப்போடு செல்ல வேண்டும், யாருக்கும் லிட்டு கொடுக்கவும் வேண்டாம், லிட்டு கேட்கவும் வேண்டாம், தங்க வழி வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான ரிஷபராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், முன்னேற்றமான காரியங்களை செய்வீர்கள், விறுவிறுப்பாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள், சோம்புலை மாற்றி விடுவீர்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம், உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே நட்பு வகையிலே அனுசரித்து செல்லவும் விட்டு கொடுத்து செல்லவும், ஒரு சிலருக்கு மனப்பிரச்சனைகள் ஏற்படலாம், மன போராட்டம் ஏற்படலாம், கவனமாக செயல்படவும், மனதை எளிமையாக வைத்துக் கொள்ளவும், இலகுவாக வைத்துக் கொள்ளவும், ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமையும், ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம், பயணங்கள் சிறக்கும், பயணங்கள் பயன் கொடுக்கும், பெண்கள் வழியிலே கவனமாக பழகவும் கவனமாக பேசவும், யாருக்கும் ஜாமீன் கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை, ஒரு சிலருக்கு சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம், சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம், உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும், உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை, உற்றார் உறவின் சுற்றத்தர வகையிலே உதவி கிரமிட்டுவார்கள், பாசக்கிரமிட்டுவார்கள், நேசக்கிரமிட்டுவார்கள், அன்போடு பழகுங்கள், பாசத்தோடு பழகுங்கள், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், குறிப்பாக ஒரு சில மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டுத்துறையிலும் கலைத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம், கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல லாபம் கிடைக்கும். அன்பான கடகராசினிகளே, கவலைகள் மாறும், காரிய சித்தி ஏற்படும், ஒரு சிலருக்கு காலையிலே கவலை மாலையில் மகிழ்ச்சி வகையில் முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம், ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமையும், ஆன்மீகத்திலே சிறந்த நாட்டம் கூடும், ஒரு சிலருக்கு திருப்பண வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம், உற்றார் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள், சுற்றத்தார்கள் உங்களுக்கு சுகமான பேச்சுக்களை கொடுப்பார்கள், சுகமான சூழலை உருவாக்கி கொடுப்பார்கள், கடந்துள்ளை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது, வாகன பராமரிப்பு செல்லும் குறைய காத்திருக்கிறது, கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல லாபம் கிடைக்கும், தங்கவழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான சிம்மராசினிகளே, தாமதம் ஏற்படுவோ தோன்றினாலும் காரியங்களிலே நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள், காலையிலே சோம்பல் போல் தெரிந்தாலும் மாலையிலே சுறுசுறுப்பாக மாற்றிக்கொள்வீர்கள், உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியமாக கிடைக்க காத்திருக்கிறது, இருந்தாலும் பொருட்களின் உற்பத்தி தரத்தை கூட்டப்பாருங்கள், வாக்கியினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம், தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலே ஏகப்பட்ட வரவேற்புகள் கிடைக்கும், நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்க காத்திருக்கிறது, வரவணைப்புகள் கூடவே காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினிகளே, லாபம் கூடும், தன லாபம் வணிக வெள்ளம் கூடும் நாளாக இருக்கிறது, காரிய வெற்றி கைகூடும், அலுவலகத்திலே இதுவரை இந்த பிரச்சனைகள் மாறப்போகிறது, மறைவந்திருப்புகள் குறையப் போகிறது, வீண்பொழிகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்றவும் வேண்டாம், உடலத்திலே கவனம் தேவை, எந்த சொல்லும் விட்டுக் கொடுக்க வேண்டாம், உடன் பிறந்தோரால் ஒரு சிலருக்கு மன கசப்புகள் உருவாகலாம், அனுசரித்து செல்லவும். அன்பான துலாம் ராசினிகளே, அச்சம் ஏற்படலாம், மனதிலே ஒரு நெருடல் ஏற்படலாம்,
பயம் ஏற்படலாம். இருந்தாலும் அனைத்தையும் தூக்கி எறிந்து விடுவீர்கள். உடலத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு சுகர், ப்ரெஷர் போன்றவற்றால் பிரச்சனை ஏற்படலாம். புதிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விவசாயி பெருமக்கள் பசு மற்றும் கழனைகளால் கூடுதல் லாபம் பெறலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, பகைச்சூழல் உருவாகலாம். எனவே யாரோடும் பகைத்து கொள்ள வேண்டாம். அனுசரித்து செல்லவும், நட்பு பாராட்டவும், பொறுமையோடு செயல்படவும், சகிப்புத்தன்மையோடு செயல்படவும், அன்போடும் பாசத்தோடும் பேசினால் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளலாம். சுற்றுச்சூழல் ஒரு சிலருக்கு பிரச்சனை உருவாக்கலாம். கவனமாக செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்திலே கவனம் தேவை. வண்டிகள் செல்லும் வழியிலே பழுதாகாமல் முன்னெச்சரிக்கையாக பார்த்து கொள்ளவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனேற்றுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, வரவுகள் கூடும், வரவுகள் சாத்தியமாகும். எல்லா வகையிலும் சிறப்பான முன்னேற்றம் பெற காத்திருக்கிறீர்கள். பழைய கடன் தொகை பாக்கி வசூலாக காத்திருக்கிறது. வருமானப்பெருக்கள் சீராகும். முன்னோர்கள் வழியிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க காத்திருக்கிறது. பெரியோர் சந்திப்பு கிடைக்க காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். சகோதர உறவுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தூர்தேச பயணங்களால் ஒரு சிலருக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். மாணவ செல்வங்கள் விரும்பிய பாடப்பிரிவுகள் பெறலாம். விரும்பிய கல்லூரி வாய்ப்புகளை பெறலாம். விரும்பிய ஊரில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். இருந்தாலும் சகமானவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பழகவும். பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டாம். அன்பான மகர ராசினிகளே, மனதிற்குள்ளே பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், ஒரு நெருடல் இருக்கலாம். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உடலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அலுவலக பிரச்சனைகள் ஓரளவு சுமூகமாகும். கடின உழைப்புக்கு ஈடு இல்லாததைப் போல உழைத்து கொண்டே இருப்பீர்கள். புகழ் பாராட்டு பெறுவதற்கு தகுந்த நேரம் வந்துவிட்டது. பாராட்டும் கூட காத்திருக்கிறது. உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் கூட போகிறது. ஆண்பான கும்பராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். தங்கம் விலை வியாபாரிகள் கூடுதல் வெளிப்பாடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். இரும்பு வர்ணிக வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான மீனராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். வருமானப்பெருக்கள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சேமிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தவும். வண்டி வாகனிலே பயணங்களிலே கவனமாக செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். முன்பின் தெரியாதவரிடம் பார்த்து பேசவும், பார்த்து பழகவும். பெண்கள் வழியிலே ஒரு சிலருக்கு தக்க சமயத்திலே மகத்தான உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. வருமானப்பெருக்கள் சீராகும். உடல்நலம் சீராகும். மனதிற்கின சமூகம் நடக்க காத்திருக்கிறது. கடந்தொலை கண்டிப்பாக குறையப் போகிறது. அன்பானவர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிட பொதுவாக ஒற்றை இழையாக ஒற்றைப்படையாக கோலம் போடக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை, திருப்புவனம், மடப்புறம் விளக்கு, கரு, கருப்பையா. நன்றி, வணக்கம்.